இங்கே திருவண்ணாமலை இருக்குல்ல, பின்பக்கம் எந்த பக்கமா? ₹1,200 சரியம்மா. நாங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ரெண்டு மாதம் மாதம் இது பண்ணிடுவோம் நாங்கள், சரியா? அது எந்த இடம் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து வீடு பார்த்துட்டு அந்த மாதம் மாதம் என்னவோ அந்த வாடகை நாங்கள் கொடுத்துக்குறோம், சரிங்களா? கண்டிப்பாக அது நான் செய்கிறோம். நான் நாளைக்கு கீழே நாளைக்கு வரேன். அட்ரஸ் வச்சுருக்கீங்களா? அட்ரஸ் இல்லை, செல்லு. நம்ம செல்லு யாரு? உங்கள்தான் யாருது? எந்த உண்டா? அது என்னன்னு சொல்லுங்கள். நான் என்ன நம்பர் போகும்போது பேரில் எழுதிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதம் மாதம் என்ன அந்த வாடகை நாங்கள் கொடுத்துறோம், சரியா? கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம்மா. 1,200 வாடகை அது போதும்ல? கண்டிப்பாக. ஆனால் ஒருவேளை சோறு தான் சாப்பிடுவோம், ஒருவேளை அவரு பால் சாப்பிடுவோம். ஆ, வர சரி சரிம்மா. அது அந்த வாடகை நாங்கள் 1,200 நாங்கள் மாதம் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுறோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மாங்க? நான் மொத்தம் 35. இங்கேவா? இங்கே இல்லை, இங்கே வந்து ஒரு வருஷம். ஒரு வருஷம் ஆகுது. நான் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன். நான் நேபாளில் இருந்தேன், சனியாச்சியில். சரி. உங்களுக்கு தாழ முடியாது, வயசாகி வச்சு நான் செய்ய வந்திருந்தேன். இங்கே யாரும் இல்லை. இன்றைக்குன்னு ஏதோ வந்ததோ பார்க்குறேன். அந்த கடவுளை தான் எனக்கு. கண்டிப்பாக அந்த அனுப்பு நாங்கள் பண்ணுறோம்மா. மாதம் ஆனால் உங்கள் 1,200 அந்த வீட்டு வாடகை. சரி, கண்டிப்பாக கொடுக்குறேன் நாங்கள், சரியா? நாங்களும் வந்து அப்பப்போ சென்னையில் தான் இருப்போம். அங்கே வாரத்துக்கு ஒரு முறை, ரெண்டு வாரத்துக்கு மாதம் ரெண்டு முறை வருவோம் சென்னையிலேருந்து. வந்து பார்த்துட்டு நாயா சாவித்திரி பாட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கொடுத்துருவோம். அதேமாதிரி இளமாறனுக்கும் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணுவோம். இந்த இன்றைக்கி வந்தார், அவர் ஏதோ துண்டு கேட்டார். துண்டு கேட்டு ஒரு கைக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். நம்ம அந்த இது வேண்டு அடியா, நான் வந்து சொன்னேன் ஒன் நம்பர். ஆ, அங்கே தான் ஒன் நம்பர். நான் ஒரு மீன் அது வந்து சாவித்திரி ஐயா பார்த்துட்டு, சரி உங்களை வந்து நீங்கள் தான் கடையில் டீ, சரி வாங்க அதுதான் சரி டீ கொடுத்து போகலாம். அந்த வாடகை நாங்கள் கண்டிப்பாக வாரம் மாதத்துக்கு 1,200 நாங்கள் வாடகை. நான் இப்போ ஃபோன் நம்பர் வாங்கி போயிடுறேன். எந்த மாதம் வாடகை கொடு? 22 அப்போ 1-ஆம் தேதி 2-ஆம் தேதி இல்லை, 22-ஆம் தேதினா வர 22-ஆம் தேதி இந்த மாதம் தெரியும். அப்போ 6 மாதம் 22-ஆம் தேதி நாங்கள் கொடுத்துறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக 1,200 நாங்கள் கொடுக்குறோம். மாதம் ஆகணும், அதை கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இப்பதான் உங்களை பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். அப்படியா? நாங்கள் எங்கேருந்து கூட சரி உங்களுக்கு டெய்லி எத்தனை சாப்பாடு கொடுத்துருவோம். நாங்கள் வெளியேறம்மா. நாங்கள் மாதத்துல 4 பேனும் 5 பேனும் வருவோம். நாங்கள் வந்து அதான் இப்போ 3 பேர் தான் பார்ப்பேன். இளமரன் ஐயாவை பார்ப்பேன், சாவித்திரி அம்மாவை பார்ப்பேன். அது இப்போ உங்களை பார்த்துருக்கேன். அது முன்னே நம்ம இவர் கொஞ்சம் மோட்டா இருந்தார், அவர் பேர் இல்லை குறிப்பிட்டார், அவர் சொந்த ஊருங்க. அவரு அவரும் பார்ப்போம் நாங்கள்.
அதான் இப்போ சரி, உங்களுக்கு கண்டிப்பா அந்த வாடகை வந்து நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம்னா 22ஆம் தேதியா 22ஆம் தேதினா உங்களுக்கு 21ஆம் தேதி கால் பண்றோம் உங்களுக்கு, சரியா? அது நாங்க அந்த வாடகை நாங்க கொடுத்துறோம். அண்ணா சொந்த ஊர் என்ன ஊர் சொன்னீங்க? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பக்கம் காளியம்மா கோயில் இருக்குது. ஆமாம். அங்கே பக்கத்துலே நான் போக மாட்டேன், சன்னியாசில ஆகிட்டு எங்கேயும் போக மாட்டேன். சித்தா இங்கேயே அண்ணாட்டுனா நான் கேஸ் ஆகலான்ட்டு ஓகே முடியோடு வந்தா. சரிம்மா சரிம்மா, கண்டிப்பாக பார்த்துங்க. இன்னது ஊர் நாடெல்லாம் சுற்றணும், ஊர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. இந்த பக்கமே சாகணும்னு வைராக அதுக்கோசம் எங்கேயும் போகக்கூடாது, இருந்து திருநாமையிலே சாகலான்னு வைராகத்தோடு கடத்துறோம். சரி சரிம்மா, நாங்கள் 21ஆம் தேதி கால் பண்ணுறோம். 22ஆம் தேதி நாங்கள் அந்த 20 அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம்மா, சரியா? சரி சரி, நீங்கள்